ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே கோழி அடை இருந்துகிட்டே இருக்கோம். முட்டை இல்லாத நாளே இருக்காது. எல்லா கோழியுமே இருக்குது, எல்லா வகையான கோழியும் இருக்குது, எல்லா வகையான கோழியுமே முட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதில் இப்போ நாட்டுக்கோழி முட்டை அடை வச்சுருக்கோம். அதில் இப்போ வந்து ஒரு 10 நாள் ஆயிட்டுது. அதில் கரு சேர்ந்துருக்கா முட்டையில் இல்லை சேரலையா அப்படிங்கிறத இன்றைக்கி லைட்டு டார்ச் லைட் அடித்து பார்க்க போகிறோம். டார்ச் லைட் அடித்து பார்த்தாக்க அந்த சூப்பராக தெரியும், அந்த கரு முட்டை சேர்ந்துருக்கா முட்டை கரு சேரலையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நாட்டுக்கோழி முட்டை இதில் வந்து ஒரு 21 முட்டை இருக்குது. அந்த நாட்டுக்கோழி கரு சேர்றதுக்கு, கரு சேர்ந்து அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு 21 நாள் அது அடையிலேருந்து இறக்கிடலாம், அந்த குஞ்சுங்களோடு இறக்கிடலாம். இது கரு சேர்ந்துருச்சு. கரு சேர்ந்துருந்ததுன்னா இங்கே ரத்த நாளங்கள்லாம் அதில் சுற்றி இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் கருப்பாக கரு சேர்ந்துருக்கிறதுலாம் நல்லாவே தெரியும், அது கரு சேர்ந்துருக்கு. இதுவும் நல்லா கரு சேர்ந்துருச்சு. இதை பாருங்கள், ரத்த நாளங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, கோடு கூட இருக்குது பாருங்கள், அப்படியே ரெட் கலரில் கோடு கூட இருக்குது பாருங்கள், சூப்பராக கரு சேர்ந்துருக்கு. இதுவும் நல்லா சூப்பராக கரு சேர்ந்துருக்கு. நரம்பு மாதிரி ஓடிட்டுருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சில எல்லா கோழிலையுமே, எல்லா கோழி முட்டையிலையுமே அதில் கண்டுபிடிச்சலாம் அதில் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு சூப்பராக துடிக்குது பார்த்திங்களா, அங்கே பாருங்கள் நல்லா துடிக்குது, அந்த ரத்த நாளங்கள்லாம் நல்லா தெரியுது. அதுக்கு கீழே துடிக்கிறத பாருங்களேன், மேலேயும் கீழே நல்லா வந்துக்கிட்டு சூப்பராக துடிச்சிட்ருக்கு. இதுலேயும் கரு சேர்ந்துருக்கு, இதுலேயும் கரு சேர்ந்துருக்கு. இந்த முட்டையும் நல்லா கரு சேர்ந்துருச்சு. இது ஒரு 10 நாள் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். 3 நாள் 4 நாள்லேயே இதில் கரு சேர்ந்துருக்கு, கரு சேரலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். இது வந்து கரு சேர்ந்துருக்கு. இது லாஸ்ட்டாக ஒரு ஏதோ ஒரு கோழி போய் முட்டை விட்டுட்டு போயிடுச்சு, அது சரியாக கவனிக்கல நாங்களும். அதில் இருந்து இப்போது வச்சுருக்கோம், இப்போ ஒரு 2-3 நாள் தான் அதில் முட்டை விட்டுட்டு போயிருக்கு. இந்த பாருங்கள் லைட்டாக கரு சேருது பாருங்கள். அதுக்குள்ளே வேறு ஏதாவது கோழி அடை கடந்துடும், அதில் வச்சு நம்ம குஞ்சு வேறு எடுத்துக்கலாம். இந்த முட்டை வேஸ்ட்டு, இது வந்து வீணாக போயிடுச்சு. கரு சேர்ந்து, கரு சேர்ந்து ஒரு 4-5 நாள் கழித்து அது வீணாக போயிடுச்சு. அது எப்படி எப்படி வீணாக போகும்னா, அந்த முட்டையில் இந்த கோழி அடை கடக்கலை, அந்த அதோடய சூடு கொடுக்கலன்னா அது வீணாக போயிடும். அந்த மாதிரி கருப்பாக இருக்கும், அந்த ரத்த நாளங்கள் தெரியாது, ஒரே கருப்பாக போயிடும். நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் அதுவும் அப்படியே சுற்றிட்டு தான் வரும். இந்த முட்டை வேஸ்ட்டு, இதை வந்து தூக்கி போட்டுடணும், இல்லைன்னா இடத்த தான் அடைச்சிட்ருக்கோம் வேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள் ஒரே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோழி முட்டை வேஸ்ட்டு, இது வந்து பொறிக்காது, இது கூழ் முட்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், எல்லாருமே கூழ் முட்டைன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அப்படியே தான் இருக்கும், இது பொறிக்காது. இந்த முட்டை வேஸ்ட்டு, தூக்கி தூரம் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சோ, ஒரு 10 நாள் கழிச்சோ நம்ம டார்ச் லைட் அடித்து பார்த்தோன்னா அதில் கரு சேர்ந்துருக்கு இல்லை சேரலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி தூக்கி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.